வெல்கம் இன்னைக்கு நம்ம யூஏ பார்ட் சிவி ஆக்டிவிட்டீஸ் பாக்கலாங்க சிவி ஆக்டிவிட்டிஸ்னா வந்து கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா இப்ப நார்மலா இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கும் கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் நியூரல் நெட்வொர்க்கோட யூசேஜ் தான் கம்ப்யூட்டர் விஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து யூஏ பாத்தோட மிஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் பண்ணுது சோ இப்போ கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் விஷன் நியூரல் நெட்வொர்க்கோட யூசேஜில் தான் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் விஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம்னா ஹியூமன் வந்துட்டு அந்த யூஸ் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணுமோ அதே மாதிரி யூஐஐ பாத் ரோபோட்ஸ் வந்து ரெககனைஸ் பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுன்னா மேனேஜ் பேக்கேஜஸ் போங்க ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் யூஐ பாத் டாட் யூஐ ஆட்டோமேஷன் டாட் ஆக்டிவிட்டீஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவி ஆக்டிவிட்டிஸ் வந்து வந்துடும் சிவி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு சிவி ஸ்க்ரீன்ஸ்கோப் குள்ள தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் சிவி ஸ்க்ரீன்ஸ்கோப் எடுத்துக்கிறேன் அக்ரி கொடுங்க ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா விச்சுவல் டெஸ்க்டாப் ஆட்டோமேஷனுக்காக சிவி ஸ்கோப் தான் கம்ப்யூட்டர் விஷன் நியூரல் நெட்ஒர்க் கனெக்ஷன் எஸ்டாபிஷ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஸோ எல்லா சிவி ஆக்டிவிட்டிஸும் நம்ம சிவி ஸ்கோப் குள்ள மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் சிவி ஸ்கோப்ல தான் வந்துட்டு நியூரல் நெட்ஒர்க் சோவரோட கனெக்ஷன் பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்க இதோட ப்ராப்பர்டீஸ்ல ஸோ இங்க பாருங்க மெயினா வந்து இந்த ரெண்டு நம்ம கொடுக்கணும் மேண்டட்டரி ஸோ அப்பதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் விஷன் ஆக்டிவிட்டீஸே வந்து ஒர்க் பண்ண முடியும் ஒன்னு பாருங்க ஏபிஐ கீ இன்னொன்று வந்து யூஆர்எல் இங்கே க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் பாருங்கள் அட்மின் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் லைசன்சஸ் கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் அதர் சர்வீசஸ் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் பாருங்கள் கம்ப்யூட்டர் விஷன் இருக்குது இல்லையா ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் ஆகிருக்காது நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ கீ வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த கீயை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே பாருங்கள் கோஸில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் யூஆர்எல் கொடுக்கணும் யுஆர்எல் பாருங்கள் சிவி டாட் கொடுத்தாச்சு இங்கே எந்த ஓசிஆர் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா வந்து ஸ்க்ராப் பண்றதுக்கு இப்போ நான் வந்துட்டு யூஏ டெமோ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இண்டிகேட் ஆன் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் ஸோ பாருங்க இந்த அப்ளிகேஷன் தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்க எந்த எரரும் நம்மளுக்கு வரல சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எரர் வரும் ஸோ உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க ஸோ இன்ஜின் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் எந்த இன்ஜின் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிவி ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவி கெட் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம் ஸோ கெட் டெக்ஸ்ட் நம்ம நேம்லேருந்தே சொல்லலாம் இல்லையா டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ண போகிறோம் இண்டிகேட்டான ஸ்கோப்புன்னு இருக்கு இல்லையா நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நான் வந்து டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் க்ரீன் வந்து ஆங்கரை இண்டிகேட் பண்ணுது ப்ளூ வந்து டார்கெட்டை இண்டிகேட் பண்ணுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆங்கரை வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு ஸோ டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணியாச்சு இதோட அவுட்புட் வந்து நான் ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ கொண்டால் கே கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேரியபிள் வந்து நான் மெசேஜ் பாக்ஸ் மூலமாக டிஸ்பிளே பண்ணலாம் ஸோ மெசேஜ் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் நான் ரன் பண்ணுறேன் ஸோ இது ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் நியூரல் நெட்ஒர்க் சர்வரோட கனெக்ட் ஆகிட்டு தான் வரும் ஏன்னா அங்கே தான் வந்துட்டு யூஎலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை ஆகும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும் ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் வேறு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் ஸோ இங்கே பாருங்கள் அவுட் புட் வந்துச்சு எயிட் ஃபோர் த்ரீ 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 ஃபைவ் ஓகேங்களா ட்ரான்சாக்ஷன் வந்து கெட் பண்ணிட்டோம் சிவி இன் டு ஆக்டிவிட்டி பார்க்கலாம் ஸோ நம்ம டைப் பண்ண போகிறோம் இண்டிகேட் ஆன் ஸ்கோப் கொடுக்குறேன் இங்க பாருங்க சைடுல ஒரு விண்டோ வருது இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம சிவி கெட் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தோம் ஸோ அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த சைட் விண்டோ வந்திருக்கும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் பாருங்க நான் கிளிக் பண்றேன் இங்க வந்து ஒரு லைன் வரும் டார்கெட் அண்ட் ஆங்கர் ஓகேன்னு வருது இங்க வந்து நம்ம டைப் பண்ண போறோம் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க கேஷின் இடத்துல நம்ம டைப் பண்ண போறோம் எக்ஸாம்பிள் நான் ஒரு தௌசண்ட் டைப் பண்றேன் நான் ரன் பண்றேங்க ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கெட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைப் இன்ட்டு கொடுத்துருக்கோம் டைப் ஆகும் ஸோ பாருங்க டெக்ஸ்ட் வந்து கெட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு டைப் ஆகும் ஸோ பாருங்க தௌசண்ட் டைப் ஆயிடுச்சு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா சோ இந்த வீடியோல நம்ம சிவி ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் சிவி வி ஸ்கிரீன்ஸ்கோப் சி கெட் டெக்ஸ் சிவி டைப் டைப் டூ சோ இந்த மூணு ஆக்டிவிட்டிஸும் நம்ம டீடைலா பார்த்தோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு நம்ம சிவி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்னா வந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நிறைய யூஏ பாத் வீடியோஸ் பாக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல யூஏ பாத் பிளேலிஸ்ட்கான லிங்க் இருக்கு சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூஏ பாத் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க டீடைலா பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்துல இருக்க பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்